வெல்கம் டு டிராவல் எலமெண்ட் ஃபேமிலி. ஸோ எல்லாருக்கும் வந்து நீய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா காந்தலூர் போயிட்டுருக்கோம். மூணார் போகிற வழியில் இருக்க காந்தலூர் போயிட்டுருக்கோம். அந்த வழியில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ இந்த வருஷம் நியூ இயரை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறது காந்தலூரில் தான். வண்டி வந்து நிறையா போயிட்டுருக்கு. ஸோ மேலே டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூ இயரை வந்து எப்படி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காந்தலூர் டென்ட் ஸ்டே வந்து ரீச் ஆகிட்டோம். செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு சண்டை மேலே சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹே காய்ஸ், குட் மார்னிங். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்தலூரில் இருக்க ஒரு டென்ட் ஸ்டேயில் இருக்கோம்.
ஸோ இது வந்து சென்னை ட்ரெக்கிங் கிளப் வந்து அரேஞ்ச் பண்ண ஒரு டென்ட் ஸ்டே. நேற்று ஃபுல்லாக செம்ம பார்ட்டி மோடில் இருந்துச்சு இந்த இடமே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ எல்லாமே. ஸோ உங்களுக்கு மார்னிங் எப்படி இருக்குது இந்த இடம் அப்படிங்கிறத நான் சுற்றி காமிக்க போகிறேன். நேற்று நைட் ஆக்சுவலாக எனக்குமே எதுவுமே தெரியல, லைக் ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட்டு வந்து கவர் ஆயிருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இதுதான் வந்து சன்ரைஸ் பிளேஸு. ஸோ அந்த சன்ரைஸ்க்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சன்ரைஸ் வந்தோன்னா கண்டிப்பாக சன்ரைஸும் காமிக்கிறேன், அதே மாதிரி இந்த இடத்தோட விஷுவல்ஸும் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று நைட் இந்த கேம்ப் சைட்டில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இது கீழே ஒரு ரெசார்ட் இருக்குது, அந்த ரெசார்ட்டில் தான் வந்து நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு சன்ரைஸ் காமிக்கலாம்னு நினச்சேன், பட் ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு கவர் ஆனதுனால சன்னே வந்து ரைஸ் ஆனது தெரியல அந்த அளவுக்கு. ஸோ இங்கே ஸ்டே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த டென்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் வாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு, இந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு. ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பேச்சுலர்ஸ்க்கு. ஸோ ப்ரைவசியில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் லாஸ்ட் டென்ட்டில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக மூணு பேர் வந்திருந்தோம், நான், ரக்ஷனா, அதுக்கப்புறம் விஷ்ணு. ஸோ ஸ்டே பண்ணியிருந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பார்க்குறதா டென்ட் சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் உள்ளே வந்து ரொம்பவே ஸ்பேசியஸாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது வந்து புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டென்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்காக, அதனால் உள்ளே இருக்க அந்த பெட்டு எல்லாமே வந்து புதுசு. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய டென்ட் ஸ்டே போயிருக்கேன், பட் அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது, பெருசாகவும் இருக்காது. பட் இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்துச்சு, ரொம்ப வெல் மெயின்டைன்டாகவும் இருந்துச்சு. டென்ட் ஸ்டேயோட விஷுவல்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ நேற்று நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அந்த ரெசார்ட்டுக்கு வந்து இப்போ போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே டென்ட் ஸ்டேலேருந்து மேல ரெசார்ட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்து ரொம்பவே மிஸ்டு ஃபார்ம் ஆயிருச்சு. பார்க்கறதுக்கே செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசார்ட்டில் வந்து குழந்தைய விளையாடுறதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் இருக்குது. நேற்று நைட் இதெல்லாம் ஆக்சுவலாக பார்க்க முடியல. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பிளேஸ் காமிக்கிறேன். இந்த ரெட் கலர் டென்ட் போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே தான் வந்து நேற்று பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நம்ம இங்கே தான் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஸோ டிஜே பார்ட்டி இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக பட்டாசு வெடித்தது எல்லாமே இந்த இடத்துல தான். ஸோ ரொம்பவே வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு இந்த இடம். இங்கே தான் வந்து ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. கைஸ் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டேட்டா பேஸ் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டிருக்காரு, எங்கெங்கே வந்து பெஸ்ட்டான பிளேஸ் இருக்கும், எங்கே போனால் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காரு. ஸோ ரகு ப்ரோ தான் வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எப்படி இருக்குன்னு கேட்கலாம், அதே மாதிரி அவங்க சேனல் பற்றி நம்ம என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ். ஸோ இப்படி தான் என்னுடைய வீடியோ எல்லாமே வந்து தொடங்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பட்ஜெட்டில் எங்கெல்லாம் போய் ஸ்டே பண்ணலாம், எப்படி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லுவேன். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே, அதாவது அங்கே போய் நம்ம போய் என்ன பார்க்குறோமோ அதை தான் வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் ஈவெண்ட்டை எங்கே கொண்டாடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே லாஸ்ட் இயர் வந்திருந்தேன், சென்னை அட்வென்ச்சர் கிளப் அவங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அங்கே வந்திருந்தேன். ஏன்னா இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரையிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டிஜே பார்ட்டிக்கெலாம் போனோம் அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், ப்ளஸ் அவங்களே வந்து 3 times ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாவோட சண்டை மேளா, அந்த ட்ரைபல் டான்ஸு, அப்புறம் டிஜே பார்ட்டி, இதெல்லாமே வந்து அவங்களே ஒரு ஓப்பன் பிளேஸில் ஏற்பாடு பண்ணுறாங்க. இது முடிச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் சீயிங் போகலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து வந்திருந்தோம். இங்கே வந்த இடத்துல நம்ம நவீன் ப்ரோவை பார்த்தேன். ஸோ அவங்க சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, நானும் பார்த்தேன். உண்மையிலுமே எனக்கு பிடிச்சிருக்கு.
அவருக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏனா அதாவது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த वीडियोस வந்து எங்களால வந்து போட முடியும். அதுக்காகவே வந்து சொல்றேன். சோ நல்ல நல்ல वीडियोस நல்ல நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வந்து வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. थैंक यू ப்ரோ, थैंक यू. என்ன ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்க நியூ இயருக்கு? எல்லாருமே வந்து நியூ இயர்னா ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது வந்து அடுத்த வருஷம் நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறோம் அப்படிங்கறதுதான். நம்ம பண்றோம் பண்ணாதது ரெண்டாவது, 90% பண்ண மாட்டோம் நம்ம யோசிக்கிறது. பட் நீங்க என்ன மாதிரியான ஐடியாஸ் வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் இயர் எப்படி உங்க சேனல்ல கொண்டு போலாம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? ப்ரோ சேனல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேனலுக்காகன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கோவிட் இல்ல அப்படின்னா நிறைய கண்ட்ரி வந்து டிராவல் ஆகியிருப்பாங்க. ஓகே, எல்லாமே இது வரையிலும் எந்த கண்ட்ரியுமே போல. இப்பயாச்சும் போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்த கொரோனா ஒமைக்கிறான் அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியுமே அதாவது ஃபுட்டாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை வேறு எதாவது இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் போட்டால் தான் பாதிக்கப்படும். ட்ராவல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரளி கிளம்புனாலே வந்து பாதிக்கு கரெக்டு தான், போக மாட்டாங்க எதுக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு பயந்துருவாங்க. ஆமாம், ஸோ உண்மையும் அதுதான், எதுக்கு போய் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிப்போம். ஸோ அப்படி தான் வந்து இருக்குது. நம்ம நிலைமையும் அதே தான். ஸோ நம்ம ஒரு இடம் டூர் போயிட்டு அங்கே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளும் சேஃபாக இருக்கணும், அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களும் சேஃபாக இருக்கணும் தான் நம்ம வந்து நினைப்போம். அதுதான். ஸோ நிறைய ஃபாரின் ட்ரிப் வந்து ஐடியா இருக்குது. ஐடியான்றதை விட போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் மெயினாக. நியூ இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் நான் யோசிக்கிறதில்ல, இதுக்கு அடுத்து அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ தோணுதா அதை வந்து செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். ஏன்னா டூர் வர்றதே கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் போகிறதில்ல. இப்போ நெக்ஸ்ட் வீக் போகணுமா இப்போ கிளம்பிடுவோம் அந்த மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா போயிடணும் அப்படின்னா போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணி இங்கே போகலாம் அங்கே போகலாம் அந்த மாதிரி போகிறதில்ல. ஏன்னா அப்படி போகிறதான் பெஸ்ட்டு. நம்ம ஒரு இடம் போகிறோம் அப்படின்னா பிளான் பண்ணி அந்த இடத்தை தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா அப்படி போகிறதான் பெஸ்ட்டு. நியூ இயருக்குன்னு எதுவும் கிடையாது. பரவாயில்ல, ஓகே ஓகே ப்ரோ, ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையணும். ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாப்பி நியூ இயர் விஷஸ் மட்டும் சொல்லிடுங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி.